கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். முதல்ல சினிமா பார்க்கறது சரியா தப்பா, அதை வந்து முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். சினிமா அப்படின்னா என்ன அப்படின் பார்க்கணும். சினிமாவுக்கு ஒரு இலக்கணம்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க, ரெண்டு குத்துப்பாட்டு, ரெண்டு ஃபைட்டு, ரெண்டு சோகமான காட்சி, ஒரு நாலு பஞ்ச் டைலாக்கு, கவர்ச்சியாக ஒரு பொம்பளை, கவர்ச்சியாக இருக்கிற ஆம்பளை. பொம்பளைங்களை நிறைய மாற்றினே இருப்பானுங்க, ஆம்பளைங்களை மாற்ற மாட்டாங்க. நான் வந்து பிரபல நடிகரை கூட நடிக்கணும்னு நடிகைங்கள்லாம் ஆசைப்பட்டு சொல்லுவாங்க, நான் அவரை கூட நடிக்கிறது தான் என்னுடைய டார்கெட் அப்படின்லாம். அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நடிகைகள் காணாமல் போயிடுவாங்க, நடிகர்கள் நிலையாக இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா இல்லையா, வயசான தாத்தா கூட நினச்சின்னு இருப்பார், பல்லெல்லாம் கொட்டிகிட்ருக்கோம், ஆமாம் முடியெல்லாம் கொட்டிகிட்ருக்கோம், தாத்தா தான் அவர். ஆமாம் பேத்தியாக கூடவும் நடிப்பார், பொன்னாட்டியாகவும் நடிப்பார் அவங்கள கூடவே. அப்புறமா அங்கிள்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறமா அங்கிளே வேறு மாதிரி சொல்லுவாங்க அங்கிள்னு. அந்த ஒலி உச்சரிப்பில் கூட வித்தியாசங்கிறதுன்னு சொன்னால் சொல்லுவாங்க, இந்த மாடு அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அந்த முந்தானி முடிச்சே ஏதோ ஒரு பத்தில் அந்த மாடு ஏன் அப்படி கூப்புது பார்த்தீங்களான்னு கேட்பாங்க, அம்மா காம ரசத்தோடு கூப்புது அப்படின்றான். இந்த அங்கிள்லாம் சொல்லி வச்சுருப்பானுங்க. சினிமா மாயத்தோற்றம், சினிமான்றது ஒரு மாயத்தோற்றம், எல்லாராலும் விரும்பப்பட்டுச்சு. இன்றைக்கி மக்கள்லாம் வந்து இப்போ நான் சினிமா பார்க்கக்கூடாதுன்னா நிறைய பேர் சண்டைக்கு வந்தாலும் வந்துடுவாங்க, அந்தளவுக்கு சினிமா வந்து போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி தான் என்னவோ தெரில அந்த வீடியோ வர பார்த்துட்டேன், விக்கிராம சாமி மாலெலாம் போட்டுனு வரார், நான் ஸ்கூல் கட்டினேன் யாரும் வரல, கோயில் கட்டினேன் யாரும் வரல, குளம் வெட்டினா தண்ணி குடிக்கிறது யாருமே வரல, சினிமா தியேட்டர் தந்தேன் இவ்வளோ பேர் வந்தேன், இந்த மரம் மண்டி இது இப்போ தான் அறிவு வந்தது, இதை நான் முதல்ல செஞ்சேன்னா எல்லாம் வந்திருப்பீங்கோ அப்படின்னு இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் அந்த வீடியோ. ஏன்னு தெரியல கரெக்டாக இந்த கேள்வி கேட்டீங்க. ஒருவேளை நான் பார்த்தா அதுக்கு சிங்க் ஆகிற மாதிரி கேள்வி கேட்குறது, ஒரு வேலையை வச்சு நிற்பீங்களோன்னு தெரில, என்னை யாரும் நோட்டீஸ் பண்ணுங்கிறாங்கன்னு பிள்ளைங்க எங்கேயோ ஒளிஞ்சு வந்து பார்த்துக்கிறேன், இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறான் இவன் இந்த கேள்வி கேட்கலாம், இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். அப்போ சினிமான்றது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் முதல் முதல்லலாம் சாரம்னா காட்சிகளை நம்ம பார்க்க முடியாத காட்சிகளை, சம்பவங்களை, வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் சினிமாவாக காமிக்கலாம். முதல்ல நாடகமாக இருந்தது, அதுமா இப்போ சினிமாவாக காட்ட ஆரம்பித்தாங்க. நாடகத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ராமாயணம் மகாபாரதெல்லாம் என்ன படி எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு வேல்யூ சொல்லித்தரணும், மாரல் வேல்யூ சொல்லித்தரணும், எப்படியெல்லாம் வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கக்கூடாது, எது சரி எது தப்புன்னு குழப்பம் இல்லாத ஒரு மனிதன் உருவாக்கணுன்றதுக்காக வேண்டி என்ன பண்ணி வச்சுக்கிறான், அவனுக்கு என்னெல்லாம் சித்தாந்தம்லாம் புரியுதோ அதெல்லாம் கதையாக எழுத்தி சொல்லுவான். அதை நம்ம படித்து போய் இது வந்து இப்படி நல்லது, இந்த இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கணும், தர்மம் செஞ்சால் இப்படி இருக்கணும், கர்ணன்னா இப்படி மாதிரி தர்மம் செஞ்சார், ஒருத்தன் வாழ வச்சிட்டான்னு சொன்னால் அண்ணன் தம்பியை விட இவன் தானே நம்மளை வாழ வச்சான், அதனால் அவனுக்கு தான் நம்ம வந்து விசுவாசமாக இருக்கணும், என்ன தான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் நம்மளை கவனிக்கலையே, இந்த மாதிரி பல கருத்து சித்தாந்தங்கள் எல்லாம் சொல்கிறது நாடகமாக இருந்து, காப்பியமாக இருந்து, நாடகமாக இருந்து, சினிமாவாக வளர்ந்துருக்குது, ஊமப்படமாக இருந்து இப்படி வந்து படமாகிச்சு. வாழ்க்கை வரலாறுகளையும் கூட பதிவு பண்ணி வைக்கிறாங்க சினிமாவில், சில வரலாறுகள்லாம் திரிக்கப்பட்டதாகவும் அது இருக்கும், சரியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பொதுவாக வரலாறு புத்தகங்கள் சரியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, திணிக்கப்பட்டதாகவும் அது இருக்குது, திணிக்கப்பட்டதாகவும் அது இருக்குது. இப்போ நம்ம சினிமா அப்படி நாளிட்டு வளர்ந்துனே வருது. இப்போ நாடகங்கள்லாம் வந்துச்சு, மீடியாலாம் வந்துச்சு, டிவியெல்லாம் வந்துச்சு, யூடியூப்லாம் வந்துச்சு, இப்போது எல்லாருமே யூடியூப்லேயே படம்லாம் எடுத்து காட்டுற மாதிரிலாம் ஆகிட்டாங்க, சின்ன சின்ன வீடியோ படங்கள்லாம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறாங்க. இப்போ இது ஃபேஸ்புக்கு ஒன்று வந்துச்சு, அதில் நீங்கள் லைவ் காட்டலாம், ரீல்லாம் போடலாம், ரீல்லாம் இருக்குது, ஷார்ட் ஃபிலிமு, ஷார்ட்ஸு, ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா மீடியா முழுசும் உங்களுக்கு என்ன பண்ணி வச்சுருதுன்னா, உங்களை ஆக்குபைட் பண்ணுது, தகவல்களை சொல்லினே இருக்குது, சுற்றி நம்ம தகவலெல்லாம் கேட்டுனே இருக்கிறோம், இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிக்கிறோம். என்டர்டைன்மெண்ட்டு, மனிதனுக்கு பொழுதுபோக்கு அப்படி ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த காலங்களில் பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, மஞ்சள் விரட்டு, கோயிலை கூப்பிட்டு வச்சு இந்த கடா வெட்டிட்டு, பொங்கல் வெட்டி இது பண்ணுறது, கூத்தாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஃபிசிக்கல் மூமெண்ட் இருக்கும், ஃபிசிக்கலாக ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வேலை செய்வாங்க, போய் பார்ப்போம், த்ரீ டைமென்ஷனில் படம் பார்ப்பான். ஒரு கூத்தாடுனா ஒருத்தர் வந்து சிங்கிள் டைமென்ஷன்லாம் பார்க்க முடியாது, எல்லாம் போய் இப்போ டபுள் டைமென்ஷன் வந்துச்சு, உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணி காட்டலாம், இல்லை அது இருக்கிற மாதிரிலாம் காட்டலாம். அப்படி சீன படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தி நீட்டுன்னு அப்படியே போவார், பந்தனே இருப்பாங்க, இவங்க வார கத்தி நீட்டுன்னு எதிர வருவாங்க, ரெண்டு பேரும் பந்து பந்து அடிப்பாங்க, தரையிலே நிற்க மாட்டாங்க, மேலே பார்த்துன்னு இருப்போம், மூங்கில் மரத்துக்கெல்லாம் மேலே போயிட்டு இருப்பாங்க, இது அதிசயமாக இருக்கும். இதெல்லாம் நேராக கூப்பிட்டார் மேலே ஒரு நீளறானே நிற்பார் நினைங்க இருக்காது, ஒரு ஆள் வருவான், பத்து பேர் நம்ம ஆள் நிமிடம் அடிப்பான், அந்த ஒழுண்டு இருப்பான். ஆமாம், நீ உண்மையான போலீஸை பார்க்கல, பார்த்தீங்கன்னா மூத்திரம் பெய்றோடனே அவ்வளோ உயரத்தில் இருப்பான், அவன் மூத்திரம் பெஞ்சிப்பான், உண்மையிலே பெஞ்சானா தண்ணி ஊற்றினா நமக்கு தெரியாது, பட் இப்படிலாம் காட்டுவாங்க.
பாம்பு முட்டையெல்லாம் விழுங்காது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து குட்டி குச்சி சாப்பிடும், அது ரீல். அது பாம்பு முட்டை விழுங்குமே தவிர உடச்சியெல்லாம் என்ன பண்ணாது, சாப்பிடாது. அதுக்கு தெரியாது உடச்சி குடிக்கிறதுக்கு பாம்புக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. பாம்பு பூத்துக்கு போய் இவனும் பால் வச்சுட்டு வரலாம், முட்டை அப்படியே வச்சுட்டு வரணும், உடச்சி வந்தால் குடிக்காது. முட்டை மூசை வச்சுட்டு வந்தீங்கன்னா காணாமல் போயிடும். உடச்சி வச்சிங்கன்னா எச்ச பண்ணிட்டேன்லாம் சொல்லுவாங்க, அதுக்காகவே உடச்சி வைக்காமல் வைப்பாங்க முட்டைங்களை. ஏன்னா முட்டை அதால் விழுங்க முடியும், உடச்சிட்டா அதனால் பண்ண முடியாது. தோல் கிழியன்றதுனால சாப்பிடாது, வாய் கிழியும். அதுக்கு உடஞ்ச முட்டையை சாப்பிட்டா என்ன ஆகும், கிழியானாலும் உடச்சிடும். உள்ளே போய் என்ன பேர் உடச்சிச்சேன்னா ஒன்றாகாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ காட்சிகளெல்லாம் உங்களை ஏமாத்துறது, பொய்யான கதைகள் சொல்கிறது, இப்படிலாம் இருக்கிறாங்க. தரமான படங்களும் இருக்க தான் செய்யுது வாழ்க்கை முன்னது. இப்போ பாசமலர் நிறைய படங்கள்லாம் அந்த காலத்தில் படங்கள்லாம் போனால் ஒரு கேள்விக்குறி. ரஜினியெல்லாம் வேல்யூ பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க வேல்யூவான ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. கேரக்டர் வேல்யூன்னு ஒன்று வந்திருக்கும், கதை ஸ்டோரியோட வேல்யூ ஒன்று இருக்கும். ஒரு ஆழமான கதைகளை, ஒரு அழகான சித்தாந்தங்களை மனித சமூகத்துக்கு பயன்படுத்துகிறமான ஒரு விஷயத்தை சினிமாவில் காட்ட முடியும். அதை மனிதர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக புரிய வைக்க முடியும், ஒரு விஷயத்தை ஈஸியாக கன்வே பண்ண முடியும் சினிமாவில். இப்போது சினிமா எடுக்கிறவங்கெல்லாம் கன்வே பண்ணுறது ஈஸியாக இருக்கிறதெல்லாம் வேலையை வச்சனெல்லாம் தெரிஞ்சில்ல, பணம் பண்ணணும். நான் இவ்வளோ கோடி போடுறேன், இவ்வளோ கோடி எனக்கு ரிட்டர்ன் வரணும். எல்லோரையும் பார்க்க வைக்கணும், எல்லோரும் என்ன பண்ணணும், பார்க்க வைக்கணும். அப்போ காட்சியை கவர்ச்சியாக தான் காட்டுவான். யார் சினிமாவுக்கு அதிகமாக போவான், நிச்சயமாக 10 வயசு 5 வயசு குழந்தைங்கள்லாம் போகாது, 13+ தான் போவோம். அது மேலாம் என்ன பண்ணாது போகாது. 13 வயசுக்கு மேலே பேசணும்னா வசனங்களெல்லாம் எப்படி எழுதணும், இரட்டை மொழிதல் 2 ஆறுகிற மாதிரி தான் பேசணும். 13 வயசில் குழந்தைங்களுக்கு செக்ஸ் பற்றினா ஆர்வம் முதல்ல தூண்டப்பட்டிருக்கோம். நான் குழந்தையாக நடந்துக்கிட்டு தான் இருந்து பிப்பட்டிலேருந்து வாலிபானம்லாம் நடந்துக்கிட்டு தெரியாத ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கும். அதுங்களுக்கு அதுங்கள கவரணும் முதல்ல, அதுக்கேற்ற மாதிரி காட்சிகள் வைக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்டு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கவர்ச்சி ஏற்பட்டுனே இருக்கணும். நீங்கள் ரெண்டு பேரும் ஆனால் தான் ஆம்பளை பொம்பளை பார்ப்பான், பொம்பளை ஆம்பளை பார்ப்பான். வெறும் ஆம்பளைங்களை மட்டுமே ஏற்ற படம் என்ன உண்டா பாருங்களேன், சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. டாக்குமெண்ட்ரியில் கூட நீங்கள் பொம்பளையை காமிச்சிருவான், டாக்குமெண்ட்ரின்ற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா வெறும் ஆம்பளை போய் பேட்டி எடுக்க மாட்டான். பிரச்சனை ஆண்களுக்குரியதாக இருக்கும், பேட்டி எடுக்கணும். ஆண்கள்கிட்ட போய் சொல்லணும், எப்படிங்க நீங்கள் ஆனால் போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் மனைவி உங்களை எப்படி நடத்துகிறாங்க, இல்லை பெண்களால் நீங்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறீங்கன்னு ஆனால் தானே கேட்கணும். இதை பெண்கிட்டையும் போய் கேட்பான் டாக்குமெண்ட்ரி எடுத்தாருன்னா, அவங்க கொஞ்சம் கவர்ச்சியாக இருப்பாங்க, அவங்க கழுத்து கீழே பார்க்குற அளவுக்கு நம்ம பண்ணணும். அந்த மாதிரி தான் இப்போ சினிமா இருக்குது. இப்போ இதெல்லாம் புரிஞ்சு வச்சேன்னு எனக்கு 1-3 மணி நேரம் இருக்குது, ஓய்வாக இருக்கிறேன், ஒரு நல்ல படத்தை பார்க்கணும், பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நாகரிக வளர்ச்சியில் நம்ம அழகாக வந்துட்டோம், ஓடிடி தளங்கள்லாம் வந்துச்சு, வரவேற்கணும். ஏன் உங்கள் இஷ்டம், எங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு எங்கன்னா பார்க்கலாம், எப்போனா தேவைப்படும் போது திரும்ப என்ன பண்ணிக்கலாம், அங்கேருந்து ரிசியூம்லாம் வருது. அதில் நீங்கள் சினிமா தேட்டரில் போய் ரிசியூம்லாம் வராது. நீங்கள் அவங்க அவன் 4 வாட்டி தேட்டர் இது அப்போலாம் கொட்டாக்கு போய் மண்ணில் போய் பார்த்தீங்கன்னா 4 வாட்டி ஆன் பண்ணுவான். அந்த மண்ணில் எச்சு துப்பி வச்சுருப்போம், நம்ம திரும்ப தொடச்சிட்டு உட்காருவோம், நம்ம அதை எச்சு ஒட்டின்னு வந்துட்டுருப்போம். நிறைய பேர் போயிட்டு வந்தால் பான் பற கலரோடு வெளியே வருவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் அதெல்லாம் அனுபவிச்சாங்க. அதில் 50 காசு எட்டினா 1 ரூபா குத்திங்கன்னா சேரில் போட்டு வச்சு விட்டுறோம், மோட்டு பிடிச்சி வந்துடும், மணலே மேலுன்ற மாதிரி இருக்கும். இது எச்சோட போயிடும், இது இரு ரத்தையும் ரத்தத்தையும் உறிஞ்சிடும். இந்த மாதிரிலாம் படம் பார்த்துக்குறோம். தேட்டருங்களே கூட அந்த மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ தேட்டருங்களாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம், போனீங்கன்னா தண்ணி கூட எடுத்துன்னு போகக்கூடாது. ஆமாம், அவங்களுக்கு தாகம் வரப்போதான் வேண்டின்னு வைப்பான், ஏன்னா தண்ணி காசு குத்தி வாங்கணும். அவன் தண்ணி பாத்ரூமில் இருந்த வரத்தையும் காமிச்சானாங்க. சமூகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சினிமாவிலே காட்டுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்களே இதையும் ஒரு சினிமா எடுக்கலாம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சினிமா எப்படி பண்ணுறதே நீங்கள் என்னவா பண்ணலாம், சினிமாவாக எடுத்துக்கலாம். இப்போது நான் தான் முடிவு பண்ணோம், காசை கொடுத்து 300 ரூபா கொடுத்துட்டு ஒரு படத்தை பார்த்து நான் என்னத்தை கற்றுன்னு வர போகிறேன். எகிரி குதிக்கத்தும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக குத்தியும் பார்த்துட்டு வருவேன். முள்ளரசியும் சினிமாவுக்கு போய்க்கிறான் பொண்டாட்டியோட, பொண்டாட்டி சொல்லிடுறா பாருங்கள் புருஷன் மலையா அப்படி தான் இருக்கணும், எவ்வளோ சந்தோஷமாக ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடினு பாட்டு பண்ணு கொண்டாட்டமாங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொம்பளை எனக்கு கூட வந்தால் நானும் அப்படி தான் ஆடுவேன். அப்போ சினிமானா எப்படி இருக்குது, காட்சி தான். அந்த அது மாதிரிலாம் வாழ முடியுமா? நான் நாடகத்தை பற்றி ஆச்சரியப்பட்டுக்கிறேன். அந்த அச்சு கலையாத அந்த ட்ரெஸ்ஸோடவே வந்து உட்காந்து காஃபி குடிப்பாங்க, நிற்பாங்க, கிச்சனுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த வீட்டுக்கு வேலைக்காரி கூட அவனை காதலிக்கிற அளவுக்கு அழகாகிறான். அதில் மாமியார் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க, தெரியும் மாமியாருக்கு தெரியாமையே காதல்லாம் போயின்னு இருக்கும். நம்ம வர இதெல்லாம் நம்பின்னுக்கணும். ஆமாம், சினிமாவில் பார்த்தீங்கன்னா தொடவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, அந்த ஒரு படம் மெல்ல திறந்தது கதவா, ஒரு வீட்டில் ரெண்டு பேருமே இருப்பாங்களாம், ஒன்றுமே பண்ணிக்க மாட்டாங்களாம். நம்ம பக்கத்து விட்டு போகலாம், என்ன பண்ணலாமான்னு பார்த்துங்கிறானு, தாலியை கட்டு ஒரு சுசமாக இருக்கிறாயா, இது இதெல்லாம் படமாக காமிச்சு நம்ம ஒத்துக்க முடியுமா? உண்மையிலேயே இந்த டைரக்டர் எப்படி இருப்பாரா,
இந்த டைரக்டர் ஒன்றா இருப்பாரா, ரெண்டு பேரும் ஒரே பண்ணியில் இருப்பாங்களாம், ஒன்றுமே பண்ணிக்க மாட்டாங்களாம், இந்த மாதிரிலாம் போய் சொல்லுவானுங்க. ஏன்னாக்கா அங்கே நிறைய பேர் உசுங்கெல்லாம் படம் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ பார்த்து நம்ம வந்து சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும். காற்றப்பட்டதெல்லாம் நம்மளை நம்பி போய் கடகுன்னு ஓடி போய் நாலு கல் வச்சு அச்சன் ஜிங்காய் வச்சுக்கும், கல்லாக ஓடியா சினிமாவில் மட்டும்தான் ஓடியும், அவரை மாதிரி ஆயிடலான்ட்டு எகிரி சோத்து மாதிரி இப்படி ஓடி இப்படி ஓடி வந்துடுவான், நீ ஏறவே முடியாது. அதெல்லாம் சாத்தியமா? போனால் நாலு பேர் அடிச்சிடலான்ட்டு நாலு பேர் மடக்கு வந்தாங்க அடிச்சனு வச்சுக்க, உன்னை தனித்தனியாக வெட்டி போட்டு போய் நேர்ப்பானுங்க அப்படித்தானே. அப்போ சினிமா என்ன பண்ணுது, அவங்க எந்த சினிமாவிலையும் போகிறேன் ஹீரோவெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஆயுதமும் இல்லாமல் இருப்பார், பார்த்துக்கிறீங்களா? ஆனால் நடந்தாலாம் நெருப்பாக இருக்கும், சாக்கு வச்சு சாவடிக்கலான்னு பார்த்தா இது இதுவே டிரான்ஸ்ஃபார்மரே வச்சிச்சு. இந்த அதிசயங்கள்லாம் எங்கே தான் நடக்கும்? ஆமாம், அவன் வந்து ஒரு நாளும் உன்னை மேற வாத பாட்டு பாடுவோம் கர்ப்பமாகறானா புருஷனுக்கே தெரியாதான், இது எப்படி புருஷன் மாட்டி வந்தாங்கன்னு தெரியல. பொண்டாட்டி கர்ப்பமாகறாளா இல்லையான்னு தெரியாத ஒரு புருஷன் வாழ முடியுமாயா? பத்து மாதமாக மறைச்சிருந்தாலும் கட்சியாக மறைக்க முடியலன்னு செத்தும் போயிட்டாலாம். ஆனால் உன்னத்தி வந்து சொல்கிற ஐயா இப்படியோ வேலை செஞ்சாரு எனக்கு இடுப்பெல்லாம் நோதுன்ட்டு கத்தின்னு இப்போ தண்ணி ஊற்றின்னு வரைச்சி கொட்டுது தார் இது மாதிரிலாம் இதெல்லாம் கேவலமான படங்கள் தானே. சுற்றி சுற்றி இப்போ வர பிரச்சனை வரப்போயினுக்குது. இப்போ 300 ரூபாய் 400 ரூபாய்ன்னு பீஸ்ட் பத்தில் ஒரு மதத்தை வந்து தீவிரவாதிகளாக காட்டுறாங்க. ஒரு மதத்தை எந்த மதம்லாம் கேட்காதீங்க, ஒரு மதத்தை தீவிரவாதிகளாக காட்டுறாங்கன்ட்டு ஒரு மதம் சார்ந்தவங்களாம் பேசிக்கிறாங்க. இது இவங்களே ஒரு விளம்பரம் வர குத்துருவானுங்க, இந்த பத்தில் இப்படி இது அந்த பத்தில் அப்படி இதுன்ட்டு எல்லோரையும் பார்க்க வைக்கிறது. கவனமாக இருந்தேனா ரொம்ப சேர்ந்தேன்னா ஒரு 400 ரூபாய் டிஸ்னி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துவிட்டு 400 படம் 500 படம் பார்க்கலாம். நல்ல நல்ல படங்கள்லாம் இருக்குது, தமிழ் படுத்தியே போட்டு வச்சுக்கிறானுங்க. உங்களுக்கு எளிமையாகிட்டான், ஃபோன்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் படத்தெல்லாம். நான் படத்துக்கோ சினிமாவுக்கோ எதிரியானவும் இல்லை, தேட்டருக்கு போகிறது தப்புன்றேன் நான் என்ன சொல்கிறேன், தேட்டருக்கு போகிறதெல்லாம் நேரம் வேஸ்ட்டு, அங்கே போய் உட்காந்துன்னு அவன் கொடுக்குறது தான் சாப்பிட்ணுன்னு அந்த பாப்கார்னில் எதில் வரத்தான் தெரியாது அப்படித்தானே. நேற்று வத்தது இன்றைக்கும் சூடு பண்ணி கொடுத்துருவான், தண்ணி காசு கொடுத்து குடினும், 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்துட்டு இல்லை 300 ரூபாய் கொடுத்துட்டு உட்காந்து நீங்கள் பார்த்துக்கணும். உங்களை மாதிரி முட்டையில் என்ன இருப்பாங்களா, இஷ்டமாக ஃபோனில் பார்த்து ரிசீவ் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப பார்க்கலாமா இல்லையா? எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் பாரு, என்ன பிரச்சனை உன் கையிலே இருக்கு போது தானே. அதனால் என்ன பண்ணுங்கள், இனிமேல் பட்டு தேட்டருக்கெல்லாம் போகாதீங்க, நேரத்தில் என்ன பண்ணாதீங்க, வீணாக்காதீங்க. ஒரு காலத்தில் திருட்டு சிடின்னுவோம் நம்ம திருடின வந்தான் துட்டுக்கு தான் வாங்கி வந்துருப்போம், திருட்டு சிடின்றாங்களே எப்படி நம்ம திருடவே இல்லையே. நான் ரொம்ப அது பேசி கூட இருக்கிறேன் வீடியோவில், திருட்டு சிடின்னு ஒன்று இருந்தா என்ன காசு கொடுத்தானே வாங்கி வந்தாங்க. இப்போ ஓடிடி வந்தோடனே இப்போ நம்ம இவங்களாம் திருடுறது நம்மளே அனுப்பலான்ட்டு என்ன கேட்டால், நாகரிக வளர்ச்சியில் ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒரு யூடியூப்பில் இல்லை ஒரு சாதாரணமாக பேசிட்டு போயிடலாம் தானே ஒரு உண்மையை. ஒரு மனுஷன் சரி கொஞ்சம் அழகாக இருக்கணும், கலைநயங்களோடு இருக்கணும், நாலு பேருக்கு புரியிற மாதிரி இருக்கணும், ஒரு ரிகார்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ எடுத்து போடலாம், தப்பு கிடையாது. சினிமா தப்பு கிடையாது, நல்ல காட்சிகளை காட்டணும், நல்ல மனிதர்களை காட்டணும், இப்படி வாழணுன்ற மாதிரி ஒன்று சொல்லிக் கொடுக்கணும், அந்த மாதிரி தானே இருக்கணும். சில பாடல்களும் நல்லாயிருக்கும், சில பாடல்கள் மோசமாக இருக்கும். பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கே ஈடாகுமா, பாட்டை கேட்டான் அம்மாவுக்கு தவிர வேறு எதுவுமே இல்லைன்றாங்க. அம்மா 25 சோரம் போட்டால் தாண்டா பஸ் நீட்டுன்றா, என்னண்ணா என் நிலமை என்னையா? இப்போ சினிமா என்ன சொல்லி கொடுத்தது எனக்கு, பசும் தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகும், 25 சோரம் போட்டால் தான் பஸ் நீட்டுன்றாலே இந்த தாய்க்கு எப்படி இதை ஈடு வைக்கிறது? ஆமாம், அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யார், எனக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்காத அளவுக்கு பண்ணிட்டாலே. அப்போது இங்கே என்ன ஆகுது வேல்யூவே, எல்லா அம்மாவும் ஒரே மாதிரியா? அவன் சொன்ன அம்மா வேறு, நான் சொல்கிறேன் அம்மா வேறு, எனக்கு வாய்ச்ச அம்மா வேறு, அவனுக்கு வாய்ச்ச அம்மா வேறு, இதெல்லாம் கவனமாக இருங்க. சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாகவும் நந்துடும், தப்பாகவும் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, சினிமாலாம் பார்த்து நிறைய உங்களுடைய உணர்ச்சிகளை உங்கள் வேகங்களை உங்களுடைய ஆற்றலை சினிமா பார்த்தே போயிடுறீங்க. நீங்கள் ஒரு பயங்கரமான புரட்சியாளராக மாற வேண்டியவர், சினிமா பார்த்துட்டிங்கன்னா 3 மணி நேரத்தில் உங்கள் புரட்சியெல்லாம் போயிடும். அக்க கஷ்டம் அது இது பார்த்து வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன் மறந்துடுவீங்க, ஏன்னா சினிமாவிலேயே புரட்சி பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல. ஊரெல்லாம் தண்ணி இல்லையே, நம்ம ஒரு நல்ல வழி பண்ணணும், ஏரியெல்லாம் வெட்டி விடணும், ஏரியெல்லாம் மடக்கிறவங்களெல்லாம் தடை செய்யணும், இது வந்து ஒரு வேலையாக செய்யணும், தூர்வாரணும், இருக்கிற குளங்களெல்லாம் தூர்வாரணும், ஒரு இளைஞனுக்கு ஆசை வருதுன்னு வச்சுக்கோவேன், சினிமா பார்த்தோன்னா மேட்ரு முடிஞ்சிடும். ஏன் அந்த கனவுலாம் அந்த ஹீரோ பண்ணுவார், அதை பார்த்தோடனே இவன் பண்ண மாதிரி நினச்சின்னு வந்துடுவான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நிஜ ஹீரோக்களை எல்லாம் இல்லாமல் பண்ணுறது சினிமா. இந்த மாதிரிலாம் காட்சிகள்லாம் பார்க்காம ஒரு மனிதன் இருந்தானே அவனே என்ன பண்ண அனுப்பிப்பான்,
பண்ண ஆரம்பிப்பான். ரஜினி பண்ணாத இப்போ ஓட்டெல்லாம் ஏன் போட்டுனுக்குறான்? நடிகர்கள் தான் சினிமாவுக்கு, இது அரசியலுக்கு ஏன் வராங்க? ஏன் வராங்க? அவனா நினச்சிக்கிறான், அவர் தான் நானான இட்டால் அது நடந்து விட்டா. இங்கே யாரை போய் ஜாட்டி வச்சு நச்சிருந்தார் அவர். அவரை என்ன பண்ணிட்டாங்க? முதலமைச்சராக்கி பல வருஷங்கள் அவர் முதலமைச்சராகவும் இருந்துட்டும் போயிட்டார். நிஜமாக அவர் என்ன செஞ்சாருன்றதுலாம் ரெண்டாவது விஷயம். வெறுப்புக்காகலாம் பேசலை, வெறுப்பு அரசியல் எனக்கு தேவையில்லாத இது, நான் அது மாதிரி அந்த அரசியல் நோக்கத்தில் நான் பேசலை. சினிமாவில் காட்டப்படுற மாய காட்சிகளை கொண்டு அந்த ஹீரோவை நம்ம எப்படி பார்க்குறோம்? விசேஷமாக பார்க்குறோம். நாமளும் என்ன பண்ணிக்கிறோம் அந்த ஹீரோவை? நாமளும் அதே மாதிரி சிகரெட்டு இப்படி தட்டி, ரொம்ப காலமாக நான் அதை பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்டிக் ஒன்று செஞ்சு யாரும் சின்னதாக ஆணி ஒன்று உள்ளே குத்திடுவேன், சுற்றுவேன். ஒரு பத்து ரஜினி இப்படி சுற்றுவார் பார்த்துக்கிறீங்களா, டர்றன்னு ஸ்டிக்கை அந்த அந்த கம்பி வந்து தெரியாத அளவுக்கு வச்சுருப்பேன். இப்படி சுற்றுவேன், இப்படி சுற்றுவேன், பார்ப்போம்னா கொம்பு பாரு ஸ்டிக்கை சுற்றுறாரு. சின்ன ஒரு ஆணி குத்தி வச்சுருப்பாங்க ஐடியா. நோட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்க கிளாஸுங்கெலாம் பார்த்தீங்கன்னா நோட்டு வச்சு இப்படி சுற்றின்னு போவானு பார்த்தீங்களா? இதெல்லாம் சினிமா பாதிச்சது தான். ஜெட்டி தேர்ற மாதிரி பண்ணினாலும் இது பேண்ட்டு தேர போடுறதுலாம் எதை பார்த்தேன்? சினிமா பார்த்து. கம்பளை ஏன் குத்திங்கன்னா நல்ல முடிய வரைக்கும் வயசு வந்துட்டான். எதுக்கு நல்லா இது அவனுக்கு கொட்டிச்சு, அதனால் இவனு என்ன பண்ணுறான், சைடில் ரெண்டு பக்கம் எடுத்து விட்டுறான் சைன்னு. கேட்டாக்கா அப்படி தான் இருணுன்ட்டு நல்லா பேசுகிறவன் குழப்பிடுறான். அவர் திணிக்கவில்லை, இனிக்க இனிக்க சொல்கிறார். இப்படிலாம் ட்விஸ்டெல்லாம் அடிக்கிறது. நீங்கள் கமலஹாசன் படம் பார்த்தீங்கன்னா பேசதே வேறு மாதிரி ஆயிடுவீங்க. ஆமாம் குடிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் வானா குடி சொல்கிறார, குடி வரா குழப்பி முட்டாளாக்கி என்ன ஆகிடுவீங்க? ஆமாம் பைத்தியம் ஆகிடுவீங்க. அல்மா சாராய கடை 850 900 அது காம விஜயகாந்த் லிஸ்ட்டு சொல்லிட்டாருன்ட்டு நீங்களும் அங்கங்கே லிஸ்ட்டு. இந்த நிறைய இந்த ஃபேஸ்புக்கில்லாம் பார்த்தனால நிறைய இது மாதிரிலாம் ரீல்கள்லாம் வந்து நிற்குது, ஜனங்கள்லாம் பார்த்து நிற்குது. அந்த இப்படி வச்சு நீ இடுப்பு வச்சுட்டு இப்படி ஆட்டுனு இருக்கிறான். எல்லாரும் அப்படி இப்படி கை இப்படி வச்சுட்டு சாமி குசு வரலன்னா முக்கிற மாதிரியே கிடையாது. சூத்த எடுத்து போய் பின்னாடி வச்சிடணும், கையை நீட்டிக்கணும். ஏன் சாமி மன்மத சாமி மந்திர சாமி. அப்போது உன்னை என்ன ஆக்கிச்சு நேரெலாம் அதுக்கு வர லிப்டிக்கெல்லாம் பூசி அவ்வளோ கஷ்டப்பட்டு புடையை கட்டின்னு. அதுமாதிரி அந்த காலை பின்னாடி வச்சு போகிறேன், டக்கரை 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 டக்கரை. இது இது ஒரு வேலையை வச்சுக்கணும். அப்போ மனுஷன் தான் ஆயிட்டான், யாரை மறந்துட்டான்? சினிமா எடுக்கிறவர் எந்த நோக்கத்தில் எடுக்கிறாரோ அது அவர் பிரச்சனை. பார்க்குற நான் எப்படி பார்க்கணும்? எனக்கு நேரம் இருக்குதா? 300 ரூபாய் இருக்குதா? ஆக்சுவலாக நானும் சினிமாவுக்கு போய்கிறேன், போவேன். ஆனால் நான் சினிமாவுக்கு நிறைய போந்து எதுகிடான்னா வீர குஸ்டன்னாக்கா வீட்டில் கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சினிமா பார்த்துட்டு வந்தேன். இப்போ போகலாமா வேணாமா நீ முடிவு? நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளில் கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும் போது உணர்வோட படிங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.